வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கர்ப்ப காலத்தில் உறவில் ஈடுபடுவது நல்லதா? இந்த நவநாகரிக காலத்தில் தம்பதிகள் பலர் கர்ப்ப காலத்தில் உடலுறவில் ஈடுபடுவது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால், கர்ப்ப காலத்தின் போது உடலுறவு கொள்வது என்பது எந்த வகையிலும் குழந்தைக்கு ஆபத்தாக அமையாது என்பதே. கர்ப்ப காலத்தில் தன் துணையுடன் உடலுறவு வைத்துக் கொள்வதால் பிரசவம் எளிமையானதாகிறது. ஒரு சிலர் ஆணுறுப்பு குழந்தையையோ அல்லது கர்ப்பப்பையோ துன்புறுத்துவதாக பயம் கொள்வார்கள். ஆனால் இவ்வாறு நடப்பதில்லை. எனவே நீங்கள் கர்ப்ப காலத்தில் தினசரி உடலுறவு கொள்ளலாம். மருத்துவர் எவரேனும் உங்களை கர்ப்ப காலத்தில் உடலுறவு கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தால் மட்டுமே உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். பிறர் தாராளமாக கர்ப்ப காலத்தில் தினசரி உடலுறவு கொள்ளலாம். இந்த பகுதியில் கர்ப்ப காலத்தில் தினசரி உடலுறவு கொள்வதால் உண்டாகும் நன்மைகளை பற்றி காணலாம். உச்சமடைதல். முதலாவதாக உச்சமடைதல். கர்ப்ப காலத்தில் உங்களது ஹார்மோன்கள் உச்ச நிலையில் இருக்கும். மேலும் உங்களது மார்பகம் மற்றும் இடுப்பு எலும்பு பகுதியில் இந்த சமயத்தில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சநிலையை அடையலாம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் அடையும் உச்சநிலையானது மறக்க முடியாததும் அதிகமானதாகவும் இருக்கும். இரண்டாவதாக ஆரோக்கியமானது. பெண்கள் தங்களது கர்ப்ப காலத்தில் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒன்றாகும். இந்த கர்ப்ப காலத்தில் உடலுறவு வைத்துக் கொள்வதால் உங்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பெண்களுக்கு இது மிகவும் சிறந்ததாகும். மூன்றாவது, உடற்பயிற்சி. கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உடற்பயிற்சி கர்ப்ப காலத்தையும் பிரசவத்தையும் எளிமையாக்குகிறது. நீங்கள் கர்ப்ப காலத்தில் உடலுறவு வைத்துக் கொள்வதால் 50 முதல் 150 கலோரிகள் வரை குறைக்கலாம். இது நீங்கள் எவ்வளவு நேரம் உடலுறவில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை பொறுத்து மாறுபடும். நான்காவது, மகிழ்ச்சி. கர்ப்ப காலத்தில் பெண் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். இவ்வாறு ஒரு கர்ப்பிணி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் கருவில் குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும். உடலுறவு என்பதே ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாக்குகிறது. அதோடு மட்டுமின்றி கருவில் இருக்கும் குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐந்தாவதாக, இரத்த அழுத்தம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வரும் பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இரத்த அழுத்தம். கர்ப்ப காலத்தில் உடலுறவு வைத்துக் கொள்வதால் இரத்த அழுத்த அழுத்தமானது சமநிலையை அடைகிறது. ஆறாவதாக, வலியை குறைக்கும். கர்ப்ப காலத்தில் உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது பிரசவ காலத்தில் மிக முக்கியமான செயல்பாடு இடுப்பு எலும்புகள் வலிமையடையும். இதனால் பிரசவம் சுலபமாகின்றது. ஏழாவது, நெருக்கம். கர்ப்ப காலத்தில் உடலுறவின் போது உச்சமடையும் போது ஆக்ஸிடோசின் வெளிப்படுகிறது. இது மகிழ்ச்சிக்கான ஒரு ஹார்மோன் ஆகும். இந்த ஹார்மோன் வெளிப்படுவதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள நெருக்கம் அதிகரிக்கிறது. எட்டாவது, நல்ல தூக்கம். உடலுறவுக்கு பின்னர் வெளிப்படும் எண்டோபிசின் என்ற ஹார்மோன் உங்களை இன்பத்தின் உச்சிக்கு எடுத்துச் செல்லும். இதனால் நீங்கள் மனநிறைவான நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். ஒன்பதாவது, மன ஊக்கம். கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் உண்டாகின்றன. இதனால் சில பெண்களுக்கு தன் அழகில் சந்தேகம் வரும். உடலுறவு என்பது பெண்களுக்கு தங்களது வெளி தோற்றத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வர செய்யும். இதனால் பெண்கள் தங்களை நேசிப்பார்கள், மனது உறுதியாகும். பத்தாவது, தினசரி உடலுறவு. தினசரி உடலுறவு கொள்வதால் விந்தணுக்களின் திறன் குறையுமா என்ற கேள்வி அனைவரின் முக்கிய கேள்வியாகும். தினசரி உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது ஆரோக்கியமானதுதான். இவ்வாறு உடலுறவில் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு கருவுறுதல் பிரச்சனை இல்லை என்றால் உங்களது விந்தணுக்களை பாதிக்காது. பல ஆய்வுகள் தினசரி உடலுறவு வைத்துக் கொள்வதால் விந்தணுக்களின் திறன் மேம்படுகிறது என்று கூறுகின்றன. குறைவான விந்தணுக்களை கொண்டுள்ளவர்களுக்கு தினசரி உடலுறவு கொண்டால் கருவுறுவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. பதினொன்றாவது, குறைவான விந்தணுக்கள். நீங்கள் குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது குறைவான விந்தணுக்கள் தான் உள்ளது என்று மருத்துவர் தெரிவித்துவிட்டால் நீங்கள் தினசரி உடலுறவு கொள்வது என்பது கருவுறுவதை தாமதமாகும். ஒவ்வொரு முறையும் ஆணின் விந்தணுக்கள் வெளியேறுவதால் அவரது உடலில் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைகிறது. எனவே இது மீண்டும் அதிகரிக்க சில காலம் தேவைப்படுகிறது. பனிரெண்டாவது, விந்தணு உருவாகும் காலம். விந்தணுக்கள் உருவாக எடுக்க
பார்த்து கொள்ளும் காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபாடு. இது மீண்டும் உருவாக 24 முதல் 48 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். எனவே 36 மணி நேர இடைவெளியில் உடலுறவு கொள்வது என்பது கரு உருவாக வழிவகுக்கும். 13வது கால இடைவெளி. இது பற்றி நடந்த ஆராய்ச்சிகளில் ஆண்கள் தினசரி 1 மாத காலம் உடலுறவு கொள்வதால் அவர்களது விந்தணுக்களின் திறனும் டிஎன்ஏக்களும் முழுமை பெறுவதில்லையா. அதுவே 3 அல்லது 5 நாட்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளிகளில் உடலுறவு கொள்வதால் அவர்களது விந்தணுக்களின் திறனில் எந்த விதமான மாற்றமும் இல்லையா. 14வது இவர்களுக்கு மட்டும்தான் தினசரி உடலுறவு விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என்பது விந்தணுக்கள் குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கு தினசரி உடலுறவு ஆரோக்கியமானதுதான். விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளவர்கள் மாதவிடாய் நெருங்கும் காலங்களில் உடலுறவு கொள்வது கருவுற வழிவகுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இன்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.